ஆனால் அந்த சந்தோஷம் எங்கே அடிச்சது தெரியுமா? பிள்ளை வந்த நாள் தொடக்கம் அவனுக்கு துடிப்பு தான். விஸ்வாமித்திரன் வந்து கேட்டவனையே பதறினானே. நான் எப்பவும் சொல்கிறேன் பாருங்க, தர்மத்தோடு வாழ்ந்து விட்டால் என்றைக்கும் நிம்மதியாக இருக்கலாம், அதர்மம் செய்தால் பயந்து பயந்தே சாக வேண்டும், பயந்து பயந்தே சாக. அப்போது ராமாயணத்திலே இந்த நாம் சொல்லுகிறோமே பாரதத்திலே, வேறு ஒன்றும் இல்லை பாருங்க, வேறு ஒன்றும் இல்லை. கிருஷ்ணன் என்பது தர்மத்தின் வடிவம் என்று நினையுங்கள். கிருஷ்ணன் சூது செய்தான் என்றால் தர்மம் கெட்டவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும் என்று புரிந்து கொள்ளுங்கள். காவிய பாத்திரங்கள் எல்லாம் நமக்கு குறியீடுகளே தவிர நேராக அந்த பாத்திரத்தை பார்க்கக்கூடாது. கடவுளாகிய கிருஷ்ணன் சூழ்ச்சி செய்கிறான் என்றால் அவன் செய்த சூழ்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை. அமாவாசை பருவத்தையே மாத்திட்டாம்மா, உங்களுக்கு தெரியுமில்ல அந்த கதை பாரதத்தில். சபதம் போட்டான் அர்ஜுனன், இப்படி இன்னாரை கொன்றவனை கொல்ல இன்ன நேரத்துக்குள்ளே கொண்டு விடுவேன் என்று கிருஷ்ணனுக்கு துரியோதனன் கெட்டிக்காரன் அவனை கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டான். ஒளிச்சு வச்ச உடனே அவனை வெளியில் வரப்பண்றதுக்காக இவன் பண்ணுற கூத்து இருக்கிறதே பெரிய கூத்து. பாரத கதைகள் சொன்னால் விரிந்து கொண்டே போகும். அதே போல தான் சகாதேவன் நாள் குறித்து கொடுத்துட்றான். சகாதேவன் பெரிய சோதனன். இந்த அஞ்சு பிள்ளைகளுக்குள்ளே சகாதேவன் ரொம்ப கட்டிக்காரன். பாரதத்தில் இருக்கிற அஞ்சு பிள்ளைகள் இருக்கிறார்களே, தர்மன், பீமன், அர்ச்சுனன், நகுலன், சகாதேவன், கடைசி பிள்ளை சகாதேவன். எப்பவுமே குடும்பத்தில் கடைசி பிள்ளை கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கிறது இயல்பு. உனக்கு எப்படி தெரியுமென்றால் நான் எங்கள் குடும்பத்தில் கடைசி பிள்ளை இல்லை. நான் பொதுவாக சொல்லலை, நீங்கள் எங்கேயும் பாருங்கள். ராமாயணத்திலே கடைசி பிள்ளையாகிய சத்ருக்கனன் கட்டிக்காரன், பேச இல்லை, ஞானி. எங்கேயுமே இந்த கடைசி பிள்ளைகளில் ஏன் கெட்டித்தனம் வந்து வாய்க்கும் என்று கேட்டால், மூத்த பிள்ளைகளை பெறுகிற பொழுது தந்தை தாயர்கள் காமத்தினுடைய விளைவினாலே பெறுவார்கள். போக போக அது தணிந்து விடும். பிறகு பிறக்கிற பிள்ளை தான் ஞான பிள்ளையாக பிறக்கும். ஆனால் என்ன, கடைசி பிள்ளையாக பிறந்தால் எல்லாருக்கும் மிஞ்சினது தான் அவனுக்கு கிடைக்கும், அது ஒரு கஷ்டம். இப்போ சகாதேவன் இந்த பாஞ்சபாண்டவருக்குள்ளே கடைசி பிள்ளை, சோதரத்திலே மகா கெட்டிக்காரன், பெரிய ஞானி. அவன் என்ன செய்கிறான், ஒரு நாள் இந்த பாரதத்துக்கு யுத்தம் நிறைவேறுவதற்கு தீர்மானம் பண்ணிவிட்டார்கள், சண்டை தீர்மானம் பண்ணிவிட்டார்கள். சோதரத்தில் கெட்டிக்காரன் துரியோதனன் அந்த கெட்ட புத்தி என்ன பண்ணிச்சுது பாருங்க, இவனை வந்து ரகசியமாக ஒரு நாள் கூப்பிட்டு, நீ சோதரன் தானே என்று கேட்டான். ஆமா என்றான் இவன். அப்படியானால் யார் கேட்டாலும் நீ சரியாக சோதரன் சொல்லுவியான்னு கேட்டான். ஆமா என்றான் இவன். இங்கே வா, நான் பாண்டவர்களோடு யுத்தம் தொடங்க போகிறேன், எந்த நேரத்திலே தொடங்கினால் அந்த அஞ்சு பேரையும் கொல்லலாம்னு டைம் பண்ணி கொடுன்ட்டான். இந்த பயல் இவன் நாங்களாக இருந்தால் மாறி டேட் வச்சு கொடுத்துருப்போம். இவன் என்ன செய்தான், சரியான டைம் வச்சு கொடுத்துட்டான். இந்த டைமில் யுத்தம் தொடங்கி உனக்கு பாண்டவர்களை வெல்லலாம். இப்போ அந்த டைமில் பாண்டவர்களெல்லாம் கொதித்தார்கள். அட பைத்தியக்காரா, இப்படி போய் திகதி வச்சு கொடுத்துட்டு வந்துட்டியே, இந்த நேரத்தில் இது பண்ணலாமா என்று கேட்ட பொழுது அப்படியே கிருஷ்ண பரமாத்மா அதை மாற்றி பண்ணுகிறார். ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் செய்தது சரிதான் என்று சொல்லிவிட்டு என்னென்ன சூழ்ச்சி பண்ண முடியுமோ சூழ்ச்சி பண்ணி அதை அப்படியே மாற்றி விடுகிறார். அப்போது கிருஷ்ண பரமாத்மா பாரதம் முழுக்க செய்த காரியம் என்னவென்றால் சூழ்ச்சி தான் செய்தார். ஆனால் சௌனி செய்த சூழ்ச்சிக்கும் கிருஷ்ணன் செய்த சூழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்பீர்களானால், இது அதர்மம் செய்கிற சூழ்ச்சி, அது தர்மத்தினுடைய சூழ்ச்சி. தர்மத்துக்கு சூழ்ச்சி செய்கிற நோக்கம் இல்லை, வெயிலுக்கு புழுவை சுடுகிற நோக்கம் இல்லை, ஆனால் புழுவாக வந்து வெயிலிடம் அகப்பட்டு மாயும். படை வேண்டும் என்று கேட்க வந்த துரியோதனன் படுத்திருக்கிற கிருஷ்ணனை பார்த்துவிட்டு கெட்டித்தனமாக, நான் என்ன இவன் கால் மாட்டில் உட்காருவது என்று தலைமாட்டிலே உட்காருகிறான். இப்போ பாருங்க, அர்ச்சுனன் பிந்தி வந்தான், கால் மாட்டிலே உட்கார்ந்தான். கண்ணபத்மா என்ன செய்தார், எழும்பினோன்னா இவனை பார்த்துட்டு, நீ தானா முதல் வந்த, உனக்கு என்ன வேணும் கேளுன்றார். இப்போ அதுதான் தர்மம். அர்ச்சுனன் நினைச்சிருந்தா உன் படையெல்லாம் தான் என்று கேட்டிருக்கலாம். இப்போ வீமன் பின்னாலே இருந்து துரியோதனன் சொன்னால், நான் தான் ஃபர்ஸ்டாக வந்தேன் என்றான். அர்ச்சுனன் அதை பயன்படுத்த நினைக்கையில்லை, அவனே கேட்கட்டும் என்றான். இவன் படை முழுவதும் வேணும் என்று கேட்டான். அர்ச்சுனன் கேட்டான், எனக்கு தேரோட்டியாக நீர் போதும், என்ன வேறு ஒன்றும் இல்லை பாருங்க, கண்ணா கடவுளே எனக்கு வழிகாட்டியாக நீர் என்று கேட்டது தான் அந்த கதை. இறைவனை நமக்கு துணையாக, தர்மத்தை நமக்கு துணையாக வைத்துக் கொண்டோமானால் வாழ்க்கை முழுவதும் வரக்கூடிய துன்பங்களை அதுவே நீக்கி கொண்டு போகும். இதுதான் கிருஷ்ண பரமாத்மா பாரதத்திலே நமக்கு சொல்லுகிற செய்தி. நீ மிச்ச எந்த பலத்தை சேர்த்தாலும், எந்த படைப்பலத்தை சேர்த்தாலும், இறை தர்மம் என்கின்ற காவல் இருக்கிறவன் தான் தப்புவான், மற்றவன் அழிவான். வனவாசம் முடிந்து விட்டது, அஞ்ஞாதவாசம் முடிந்து விட்டது, இப்போ வந்து விட்டார்கள் எல்லோரும்.
கிருஷ்ண பரமாத்மாவினுடைய தலைமையிலே கூட்டம் நடக்கிறது. ஏற்கனவே ரெண்டு தூது விட்டார்கள். அந்த தூதிலே துரியோதனன் கொஞ்சம் கூட இடம் கொடுக்கவில்லை. இனி போர் தொடங்கி இந்த ஆட்சியை பெறுவதா இல்லையா என்று இவர்களுக்குள்ளே பெரிய பிரச்சனை நடக்கிறது. போர் தொடங்குவதா இல்லையா என்று இவர்களுக்குள்ளே பிரச்சனை. இப்போ கிருஷ்ண பரமாத்மா கூப்பிட்டான், அஞ்சு பேரையும் கூப்பிட்டான். பாருங்கள், இது சம்பந்தப்பட்ட நீங்கள் ஐந்து பேர் உரித்துக்காரர்கள், நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். பஞ்சபாண்டவர்களை கூப்பிட்டு உட்கார வைத்து ஒரு ஆலோசனை நடத்துகிறான். செய்வரால் இனம் உரளும் திருநாடு பெற நினைவோ, சென்று மீள பைவராய் அருங்கானில் பயின்று நிதிரிதர நினைவோ, உய்வரார் என பகையில் உருத்தெழுந்து புற நினைவோ, ஐவராம் அவனிவர்க்கு எது நினைவென்று அருள் புரிந்தான் அமரர் கோமான். என்னையா பண்ணவனும் சொல்லு, சண்டை பிடிச்சு இந்த நாட்டை பழையபடி உனக்காக ஆக்கி கொள்ளப் போகிறாயா? இல்லை. அப்படி இல்லை என்று வைத்தால் வேற என்ன செய்ய போகிறீர்கள்? சண்டை வேண்டாம் என்றால் பழையபடி காட்டுக்குள்ளே போய் வாழ்வதற்கு தயாரா? கிருஷ்ணன் ஒரு முடிவோடையே பேசுகிறான். அதாவது இதை யார் ஒத்துக்கொள்வான்? பைவராய் அருங்கானில் பயின்று திரிதர நினைவோ, திருப்பி காட்டுக்கு போய் அலைய போகிறீர்களாடா? இல்லாவிட்டால் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள் முடிவு, அஞ்சு பேர் முடிவும் எனக்கு சொல்ல வேண்டும். இப்போ தர்மன் எழும்பினான், எழும்பி வணக்கம் சொன்னான். இப்போ பாருங்க, நான் எப்பவும் இதில் இருக்கிற, எனக்கு எப்பவும் இந்த கதைக்கு மேலே கதைக்குள்ளே இருக்கிற அந்த குறிப்புகள் ரொம்ப பிடிக்கும். இந்த யுத்தம் வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்விக்கு அஞ்சு பேர் பதில் சொல்ல வேண்டும். அஞ்சு பேர் பதில் சொல்ல வேண்டும். அஞ்சு பேரும் உரித்துக்காரர்கள். அஞ்சு பேரிலே மூன்று பேர் யுத்தம் வேணும் என்றார்கள். நீங்கள் நல்லா நினைச்சு பாருங்க. வீமன் சொன்னான் யுத்தம் வேணும் என்றான். அவனுக்கு பின்னாலே வந்த அர்ஜுனன் சொன்னான், சண்டை பிடிக்காமல் இருக்க முடியுமா? பாஞ்சாலியை இப்படி துயிலுறிந்தார்களே, உலகமெல்லாம் நம்மை இழிவு செய்ததே, மனைவியை துயிலுரிய பார்த்திருந்தார்கள் என்று நம்மை எல்லாரும் இழிவு செய்தார்களே, நாம் அதை பொறுத்து கொள்ளலாமா என்று அர்ஜுனன் எழும்பி சொன்னான், யுத்தம் வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அந்த காட்சியை கண்டு கொதித்தவர்கள். பாஞ்சாலியை துயிலுறுகிற பொழுது அவர்கள் பட்ட பாடு பாரதி ரொம்ப உணர்ச்சிகரமாக பாடுவான். பீமன் துயிலுரிய பார்க்கிறார்கள், துயிலுரிய போகிறார்கள், அதை தாங்க முடியாமல் விதுரன் மயங்கி விடுகிறான். எந்த சபையிலும் ஒரு விதுரன் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறான். தர்மவான் விதுரன் அவன் பார்க்கிறான், இது என்னடா இப்படி அநியாயம் பண்ணுகிறார்கள், சூதாடுகிறார்கள், பெண்ணை சூதிலே வைக்கிறார்கள் என்று துடிக்கிறான். அச்சோ தேவர்களே என அவர் அலறி விதுரனும் தரை சாய்ந்தான். பாஞ்சாலியினுடைய துயிலை பற்றின உடனே எல்லாரும் பேசாமல் இருக்கிறார்கள். படித்தவன் படிப்பை பார்க்கிறான், அவன் அவன் தன்னிலை பார்க்கிறான். அதான் பாரதத்தில் ஒரு கேள்வி கேட்பார்கள், துரியோதனன் முதலியவர்கள் தண்டிக்கப்பட்டது சரி, பீஷ்மர் முதலியவர்களுக்கு ஏன் தண்டனை? பீஷ்மர் முதலியவர்களுக்கு ஏன் தண்டனை? நான் ரொம்ப அழுத்தமாக சொல்லுகிறேன் பாருங்கள், பீஷ்மர் இவ்வளவு உயர்ந்தவர், கங்கை புத்திரன், தன் ஆட்சியே வேண்டாம் என்று தம்பிக்கு கொடுத்தவர், அவர் அம்பு படுக்கையிலே கிடந்தார் என்றால் அதற்கான நியாயம் என்ன? ஒன்றும் இல்லை, பாவத்தை பார்த்திருந்த பாவம், பாவத்தை பார்த்திருந்த பாவம். ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், பீஷ்மருக்கே அந்த கதியானால் நமக்கு என்ன கதியாக போகிறது? பாவத்தை செய்வது மட்டும் பாவம் அல்ல, பாவத்தை பார்த்திருப்பதும் பாவம். என்னால் முடிந்த அளவு அது பிழைக்க தெரியாமல் நான் வாழ்ந்து விட்டு போகலாம் என்று நினைத்தால் அதற்கான தண்டனையில் எனக்கும் பங்குண்டு, எனக்கும் பங்குண்டு. நமக்கு எதற்கு இந்த வேலை? நாம் எங்க வேலையை பார்க்கலாம் என்று சொல்கிறோமே தப்பு. என் மனத்தளவில் ஒன்றும் முடியலையா? அவன் பெரிய சண்டியனா இருக்கான், பெற்றான், ஒன்றும் முடியலையா? கடவுள்கிட்டையாவது அன்றைக்கு ராத்திரி போயிருந்து இவனை நீயாவது தண்டிக்க வேணும் என்று பிரார்த்தனை பண்ணு, அந்த அளவிலாவது தர்மத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணு. அப்போ இந்த அதர்மத்தை பார்த்து இருந்ததுனாலதான் இவர்கள் எல்லாம் பாடுபட்டார்கள். பார்த்தான், அதுல ஒருத்தன் இருந்தான் விதுரன், அவன் எப்பவும் நேர்மையானவன். அதனாலே கண்ணன் பாண்டவரை காப்பாற்றுகிற பாணியிலே விதுரனை காப்பாற்றுகிறான், விதுரனை காப்பாற்றுகிறான். என்ன பண்ணினான்? தாங்க முடியவில்லை விதுரனுக்கு, இப்படி ஒரு கொடுமை இந்த ஆட்சியிலே நடக்குமா? அச்சோ தேவர்களே என அலறி அவ்விதுரனும் தரை சாய்ந்தான். உச்சோதியினுள் கலந்தால் அன்னை உலகத்தை மறந்தாள். பாண்டவர்களே இப்ப பாருங்க, இதுல எல்லாம் நமக்கு ஆத்மீகம் உண்டு. பாஞ்சாலியை கொண்டு சபையில விட்டுட்டான், ஓர உடையில இருக்கிறேன் கெஞ்சி பார்க்கிறாள், பரவாயில்ல விட்டுட்டான், துயில உரி என்று விட்டான். தர்மன் பொறுமையா இருக்கிறான், துயில் உரிய என்று விட்டான். துச்சாதனன் வந்து துயில் பிடிக்கிறான், பாஞ்சாலி பயப்பட இல்லை. சபையில வந்து நின்று உற்சாகமா பெரியவர்களை எல்லாம் பார்த்து கேட்டாள்,
என்னை தோற்ற பிறகு தன்னை தோற்றார்களா, தன்னை தோற்ற பிறகு என்னை தோற்றார்களா சொல்லுங்கள். அதாவது என்ன நினைக்கிறாள், லோ பேசி வென்றலாம் என்று நினைக்கிறாள், கேஸ் போட்டு வென்றலாம் என்று நினைக்கிறாள், லோ பாயிண்ட் பிடிக்கிறாள். அவர்கள் தங்களை தோற்ற பிறகு என்னை தோற்றிருக்க முடியாது, என்னை தோற்றால் தன்னை, இதில் எதை முதல் தோற்றார்கள், பாண்டவர்கள் தங்களை தோற்றுதான் இவளை தோற்கிறார்கள். ஆகவே இவர்களுக்கு எப்படி அந்த உரிமை, தங்களை தோற்ற பிறகு என்னை தோற்கிற உரிமை இவர்களுக்கு எப்படி வரும் என்று வழக்கு பேசினாள். ஐயா, நீதி எல்லாம் நீதி உள்ளவனுக்கு முன்னுக்கு தான் பேசலாம், துரியோதனனுக்கு முன்னுக்கு பேசி பிரயோசனமா? அவன் சொன்னான், டே பொம்பளடா உரியதா துயிலே. துச்சாதனன் வந்து துயிலை பிடித்தான், பற்றினான். இப்போ கூட பாஞ்சாலி கடவுளை சரணடையவில்லை. என்ன தெரியுமா செய்தாள், துயிலை அவன் பிடிச்சோடனே இந்த பக்கம் இவள் பிடிச்சு கொண்டாள். இதுதாங்க எங்கள் நம்பிக்கை, முட்டாள்தனமான நம்பிக்கை. என்ன செய்தாலும் நான் என்ற உணர்வு எங்களை வெல்ல பண்ணலாம் என்று நினைக்கிறது. பார்த்தான், அவன் இழுத்தான். இவள் ஒரு பெண்ணாலே துச்சாதனனுக்கு முன்ன மாடு நிகர்த்த துச்சாதனன், வெறும் மாடு நிகர்த்த துச்சாதனன் பாரதி வார்த்தை. இப்போ ஒன்றும் பண்ண முடியலே, கையை முடிஞ்சது என்று தெரிஞ்சோனே பாஞ்சாலிக்கு தெரிஞ்சது, இத்தனை ஆண்கள் கூடிய சபையிலே நிர்வாணமாக ஓருடையோடு நிற்கப் போகிறேன் என்று தெரிந்த உடனே சேலையை தூக்கி எறிந்தால், அச்சோ தேவர்களே என அலறிய விதுரனும் தரை சார்ந்தான், உச்சோதியினுள் கடந்தால் அன்னை உலகத்தை மறந்தாள், ஓம் ஹரி 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 என்றாள். எப்பவும் பாட்டில் சொல்லெடுக்கிற பொழுது மூன்றுக்கு மேலே அடுக்கக்கூடாதுன்றது இலக்கணம். பாரதி அதை மீறி அடுக்குகிறான். தன்னை மறந்து கையை தூப்பினால் துயில் போனால் போகட்டும் என்று எப்போ தன்னிலைவு இழந்தாலோ அன்றைக்கு துயில் வளர்ந்தது வளர்ந்தது வளர்ந்ததுவே என்றான் பாரதி. இப்போ நடுங்கிட்டார்கள் எல்லாரும். விதுரன், பீஷ்மர் முதலியவர்கள் கையெடுத்து காளி நிற்கிறாள் என்று பாஞ்சாலியை பார்த்து கும்பிட்டார்கள். நெருப்பு போல நிற்கிறாள் பாஞ்சாலி. இதெல்லாம் நினைக்கிறார்கள். இந்த கிருஷ்ணன் கேட்ட உடனே, அதுவரை அடக்கி வைத்திருந்த கோபத்தை அடக்கி வைத்திருந்த வீமனாலே கோபத்தை அடக்க முடியவில்லை. வீமன் எழுந்துரை செய்குவான், இங்கு விண்ணவரானை பராசக்தி யானை, காலனை கண்களாலே சுட்டு காலனை கொன்றவன் பொன்னடி மீதில் ஆணையிட்டி விதுரை செய்கிறேன். இந்த ஆண்மையற்ற துரியோதனன் தன்னை மானற்ற மன்னர்கள் முன்னே என் தன் வன்மையினால் யுத்த அரங்கத்தின் கண்ணே தொடையை பிளந்துயிர் மாய்ப்பேன். கிட்ட தூது சூரத் துச்சாதனன் தன்னையும் அங்கே கடைகட்ட கைகளை பிப்பேன், அங்கு கல்லென ஊறும் இரத்தம் குடிப்பேன், நடைபெறும் காண்பீர் உலகீர். இல்லை ஒன்று கவனிங்க, இவ்வளவு ஆவேசமா சபதம் பண்ணிட்டு என்ன சொன்னான் தெரியுமா, நடைபெறும் காண்பீர் உலகீர், இது நான் சொல்லும் வார்த்தை, என் ரெண்ணிடல் வேண்டா, தடையற்ற தெய்வத்தின் வார்த்தை, இதை சாதனை செய்க பராசக்தி என்றான். அந்த கோபத்திலே கூட, இது என்னுடைய வாக்கல்ல, தர்மத்தினுடைய வாக்கு, பராசக்தியினுடைய வாக்கு, தடையற்ற தெய்வத்தின் வார்த்தை, இதை சாதனை செய்க பராசக்தி என்றான். அர்ஜுனன் பார்த்தன் எழுந்துரை செய்குவான், இந்த பாதக கர்ணனை போரில் முடிப்பேன், தீர்த்தன் பெரும்புகழ் விஷ்ணு ஆகுங்கள் சீரிய நண்பன் கண்ணன் பதத்தானை, கார்த்தடம் கண்ணியம் தேவி அவள் கண்ணிலும் காணிப விண்ணிலும் ஆணை. இந்த பாட்டில் என்ன ரசனை தெரியுமா, சபதம் பண்றான், கண்ணனுடைய பாதத்தில் ஆணை, என்னுடைய காண்டிப வில்லில் ஆணை, அதுக்கடுத்து என்ன சொல்லுவேன், இந்த பெண்ணினுடைய கண்ணில் ஆணை என்றான். கண்ணில் சத்தியம் பண்ணுற வழக்கம் எங்கேயாவது இருக்கா? பாஞ்சாலி நெருப்பு போல பார்க்குறாள், டேய் அஞ்சு ஆம்பிளைகள் இருந்து என்னை காப்பாற்ற முடியலடான்னு நெருப்பு போல பார்க்குறாள். நெருப்பில் சத்தியம் பண்ண நினைச்சான், நெருப்பில்லை, இவள் கண்ணிலும் காண்டிப வில்லிலும் ஆணை என்றான். போர்த்தொழில் வித்தைகள் காண்பாய், ஏ பூதளமே அப்போதினில் என்றான். தேவி திரௌபதி சொல்லுவாள், பாஞ்சாலி எழும்பி சொல்லுகிறாள், தேவி திரௌபதி சொல்வாள், இந்த ரெண்டு பேர், அது அவள் பாவி துச்சாதனன் சென்னீர், அந்த பால்துரியோதனன் ஆக்க இரத்தம் மேவி இரண்டும் கலந்தே என் குழல் மீதினில் பூசி நறுனை குலைத்தே சீவித்தலை முடிப்பேன் யான். கூந்தலை அவுத்து விட்டு சொன்னால், இந்த ரெண்டு பயல் இரத்தத்தையும் சேர்த்து ஒரு புது ஒயில் தயாரித்து தலையில் வச்சு தான் நான் தலை முடிப்பேனே தவிர அதுக்கு முதல் முடிக்க மாட்டேன். பாவி துச்சாதனன் சென்னீர் அந்த பால்துரியோதனன் ஆக்க இரத்தம் மேவி இரண்டும் கலந்தே குழல் மீதனில் பூசி நறுனை குளித்தே சீவித்தலை முடிப்பேன் யான், அது செய்யும் முன்னே முடியேன் என்று உரைத்தாள் என்று அவள் சபதம் செய்தவுடனே பாரதி சொன்னான், ஓம் என்று உரைத்தனர் தேவர், ஓம் ஓம் என்று சொல்லி உருமிற்று வானம் என்றான். இப்போ பாருங்க, இவ்வளவும் தெய்வ அங்கீகாரத்தோடு நடந்த சபதங்கள், இப்போ யார் தூது போக போகிறார், கிருஷ்ணர் கேட்கிறார் பாண்டவர்களை பார்த்து உங்கள் அபிப்பிராயம் சொல்லுங்கள். அப்போ கிருஷ்ணனுக்குன்னு ஒரு அபிப்பிராயம் கிடையாதா? இப்போவும் கடவுள் என்ன செய்வார் தெரியுமா, தன்னுடைய அபிப்பிராயத்தை மற்றவர்களை கொண்டு நிறைவேற்றுவார்.
கண்ணனா பண்ணினா அது நேர் கடவுள் செயலாகிவிடும். கடவுள் செயல் மற்றவர்களுக்கூடாக இயங்க வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியும். கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்தார், என்ன செய்ய போகிறீர்கள், பயின்று திரிதர நினைவோ, போரில் வெல்லுகிற நினைவோ சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே தர்மன் எழும்பினான். இப்போ பாருங்க, நான் கேட்குறேன், பெரும்பான்மை தானே எங்கள் ஜனநாயகம், அஞ்சு பேரில் ரெண்டு பேர் சண்டை வேணாமென்று நினைச்சான், மூன்று பேர் சண்டை வேணும் என்று நினைச்சான், பீமன் அர்ச்சுனன் நகுலன், மூன்று பேரும் சண்டை வேணும் என்கிறார்கள். தர்மன் வேணாம் என்றான், சகாதவன் வேண்டுமென்றாலும் சரி வேணாம் என்றாலும் சரி என்றுட்டான். அப்போ இப்போ மூன்று பேர் தானே பெரும்பான்மை. கிருஷ்ண பரமாத்மா எதை செய்திருக்க வேண்டும், சண்டை வேண்டும் என்றவர்களை நிலைநிறுத்தி, சண்டை வேண்டாம் என்றவர்களை ஒதுக்கி, நான் தூது போகவில்லை என்று சொல்ல வேண்டும். ஆனால் கிருஷ்ணன் என்ன செய்தான், அங்கே ரெண்டு பேர் இருக்கிறார்கள், உண்மையில் அவன் இல்லை, ரெண்டு பேர் இருக்கிறார்கள், நீங்கள் மூன்று பேர் ஒரு பக்கமாக இருக்கிறீங்கடா, இந்த ரெண்டு பேரும் யுத்தம் சமாதானத்துக்கு தூது போ என்கிறார்கள், நானும் அவர் கட்சி தான், ஆகவே மூன்றுக்கு மூன்று சமன், நான் போகிறேன் என்றுட்டான் கிருஷ்ண பரமாத்மா. அதாவது ஜனநாயகப்படி அவர் நடக்கிறாராம். அப்படிதான் இப்ப பல பேர் நடக்கிறார்கள், எல்லாம் கண்ணனுடைய வாரிசுகள். மூன்றுக்கு மூன்று, அந்த பக்கம் மூன்று பேர் இருந்தார்கள், இப்ப ரெண்டு பேர் இவங்க சொல்றாங்க, நானும் அந்த பக்கம் தான் வாக்களிக்கிறேன், ஆகவே தூது போக போகிறேன் என்று கண்ணன் தூது போக முடிவெடுத்தான். என்ன காரணம், வேற ஒன்றும் இல்லை, அது கண்ணன் தூது போக முடிவெடுத்து பாண்டவர்களை வெல்ல செய்வதற்கு காரணம், அடிப்படை காரணம் என்னவென்றால் தர்மன் என்கின்ற ஒருவனுடைய தர்ம சிந்தனை தான். இவ்வளவு இழிவு நடந்து விட்டது, இவ்வளவு இழி நடந்து விட்டது. ஒரு மனைவியை துயிலுரியது காட்சியை காண், ஒரு ஆடவர்கள் காண்பதை விட ஒரு கொடுமை உண்டா? காட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள், 12 ஆண்டுகள் வனவாசம், 1 ஆண்டு அஞ்ஞாதவாசம், எல்லாம் முடிந்து வந்து வருந்தி நிற்கிறவன் போரா என்று கேட்ட உடனே போர் என்றல்லவா தொடங்க வேண்டும். தர்மன் என்ன சொன்னான், கண்ணா இப்போ கண்ணன் சொல்லிவிட்டான், என்ன செய்யப்போ, உங்கள் அபிப்பிராயத்தை ஒவ்வொருத்தரும் எழும்பி சொல்லுங்க ஒன்றோடனே தர்மம் சொல்லுகிறான், வைரம் எனும் கடுநெருப்பை மிகமூட்டி வளர்க்கின் உயர் வரைக்காடென்ன செயிர் அமரில் வெகுளி போற சேர இரு திறத்தேமும் சென்று மாழ்வோம். பெரிய விஷயம் பாட்டா சொல்கிறபடியா சரியா புரியுதில்லை. என்ன சொன்னான் என்றால், கண்ணா பகை என்கின்ற பெரிய நெருப்பு, பகை என்பது ஒரு பெரிய நெருப்பு, நல்லா கவனிச்சுங்க, காட்டிலே வரை என்றால் மூங்கில், வைரம் எனும் கடுநெருப்பை மிக மூட்டி வளர்க்கின் உயர் வரை காடென்ன, வரை என்பது மூங்கில், மூங்கில் காடு, மூங்கில் காட்டிலே காற்று வீசினால் ஒரு மரத்தோடு இன்னொரு மரம் உறையும், உறைந்தால் நெருப்புண்டாகும், நெருப்புண்டானால் என்ன நடக்கும் என்று கேட்டால் அந்த காடு முழுவதும் வெந்து பொசுங்கும். இவ்வளவுதான். இப்போ உள்ள பாசையில் நான் விளக்கம் சொல்கிறேன் பாருங்க, இப்போ சண்டேண்டு வருகுதே, சண்டை வந்தால் சண்டை பிடிக்கிற ஒருத்தரோட சண்டை பிடிக்க போகிறோம், அவன் தான் சாவான்றதுக்கு யாராவது கேரண்டி பண்ண முடியுமா? அவனுக்கும் அழிவு உனக்கும் அழிவு தான். தீப்பெட்டி எடுத்து தீக்குச்சியை தட்டுகிறீர்கள் நெருப்புண்டாக்க வேண்டும் என்று, ஏன் நெருப்புண்டாக்குறீர்கள், இன்னொன்றை கொளுத்த வேண்டும், இன்னொன்றை எரிக்க வேண்டும், அப்போ தீக்குச்சி கொளுத்துகிறீர்கள், நீங்கள் எரிக்க நினைச்ச பொருள் எரியுதோ இல்லையோ தீக்குச்சி எரிகிறது நிச்சயம், உண்மையா இல்லையா? நீங்கள் நெருப்பை தட்டி வைக்க நினைக்கிறீர்கள், அந்த பொருள் எரிகிறதோ இல்லையோ, நீங்கள் தட்டினோன்னு தீக்குச்சி எரியும் அல்லவா? அதுபோல கோபம் என்ற பகை வளர்த்து நீ நெருப்பை, பகை என்கின்ற நெருப்பை மூட்டினால் மற்றவன் அழிவானோ இல்லையோ, நீ அழிவாய். எவ்வளவு துன்பத்துக்கு பிறகு இதை ஒருவன் சொல்கிறான் என்றால் அவன் எவ்வளவு பெரியவனாக இருப்பான். வைரம் எனும் கடுநெருப்பை மிக மூட்டி வளர்க்கின் உயர் வரைக்காடென்ன செய்யிற அமரில் வெகுளி போற சேர இரு திறத்தமும் சென்று மாழ்வோம். கைரவமும் தாமரையும் கமல் பழன திருநாட்டில் கலந்து வாழ சந்துபட உரைத்தருள் என்றான். என்ன சொன்னான் கிருஷ்ண பரமாத்மா கேட்டவனே, இது ரொம்ப நுட்பமான இடங்கள், அவன் கேட்டவனே சொல்லுகிறான், கண்ணா நீ எனக்கு ஒரு உதவி செய், எங்க அதை சொல்லுகிற பொழுது எங்க ஊரில் நாங்களும் துரியோதனாதியோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், அதுக்கு நீ வழி செய்ய வேண்டும். இதுதான் கேள்வி. அதுக்கு கிருஷ்ண பாட்டு பாருங்க, வில்லிபுத்திரார் பண்ற வேலை, எங்கள் நாட்டிலே என்று சொல்வதற பொழுதே அவனுக்கு தன் நாட்டினுடைய வளம் நினைவுக்கு வருகிறது. அது எவனுக்கும் வரும் பாருங்க, தன் ஒரு நாட்டை பற்றி சொல்ல தொடங்கினால் அவன் அந்த நாட்டினுடைய செழிப்பை நினைப்பான். இப்போ தர்மனுக்கு தன் நாட்டை பற்றி, பலகாலம் பிரிந்திருக்கிறான், பிரிந்திருக்கிறவனுக்கு தான் நாட்டினுடைய அருமை தெரியும். அந்த நாட்டில் உட்காரும் வரைக்கும் அது தெரியாது, எப்பயாவது எவனாவது அடிச்சு கிளைச்சா நல்லா தெரியும், அது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிட்டது, உங்களுக்கு என்னும் தெரிய இல்லை. பாரதி அப்பவே சொன்னான்,
பெருந்தொலைவுள்ள தம் நாட்டினை பிரிந்த நலிவினால் சாதலும் என்றான். தமிழர்கள் என்னென்னத்தாலே ஊரை விட்டு ஊர் போனார்கள். சுதந்திர காலத்திலே எங்கும் பிரச்சனை தான். ஆப்பிரிக்கத்து காப்பிரி நாட்டிலும் தென்முனை அடுத்த தீவுகள் பலவினும் பரவி வெளிய தமிழச்சாதிதான் தடியுதையுண்டும் கயிறுதையுண்டும் காலுதை கொண்டும் சாதலும் பெண்டிரை மிலேச்சர் பிரித்திரல் பொறாது சாதலும் இப்படியே லிஸ்ட் பண்ணி கொண்டு வந்து கடைசியாக சொன்னான் பெருந்தொலைவுள்ள தம் நாட்டினை பிரிந்த நலிவினால் சாதலும். கொஞ்ச பேர் பெஞ்சாதியை பிரிஞ்சு சாகுறானாம், மனைவியை பிரிஞ்சு சாகுறானாம், அவனவன் அடித்து சாகுறானாம். கொஞ்ச பேர் எங்கள் நாட்டை விட்டு வந்துட்டோமே என்று நினைச்சு சாகுறானாம். நான் நினைக்கிறேன் அப்படியாவது இருப்பானா என்று நினச்சா, யார் இருந்தானோ இல்லையோ, பாரதி இருந்தால் அப்படி செத்துருப்பான். தாய் நாட்டை பிரிந்தால்தான் தாய் நாட்டினுடைய பெருமை தெரியும். தயவு செய்து அது கையிலே சரியாக இருக்கிற பொழுது அதை போற்றி பாதுகாருங்கள். இழந்தவனுக்கு தான் அதனுடைய மதிப்பு தெரியும். அப்போ 13 ஆண்டுகள் நாட்டை பிரிந்திருந்த தர்மனுக்கு தன் நாட்டிலே நாங்கள் கலந்து வாழ்கிறோம் என்று சொல்லுகிற பொழுதே அந்த நாட்டினுடைய வர்ணனை நெஞ்சுக்குள்ளே வருகிறது. என்ன சொன்னான் தெரியுமா? கைரவமும் தாமரையும் கமல் பழன திருநாட்டில் கலந்து வாழ. கிருஷ்ண பரமாத்மா, ஒன்றே ஒன்றை கேட்கிறேன், எங்கள் நாடு எப்படிப்பட்டது நாடு தெரியுமா? எங்கள் நாட்டினுடைய குளங்கள் இருக்கின்றன, அந்த குளங்களுக்குள்ளே தாமரையும் பூத்திருக்கிறது அல்லியும் பூத்திருக்கிறது. அப்படி தாமரையும் அல்லியும் பூத்ததாகிய குளங்கள் நிரம்பிய எங்களுடைய தாய் நாட்டிலே நாங்களும் துரியோதனாதியோரும் கலந்து வாழ வேண்டும். இதில் என்ன நுட்பம்? இங்கே பாருங்க, தாமரை சூரியனை கண்டால் மறைந்து கண்டால் வாடும், அல்லி சந்திரனை கண்டு மலர்ந்து சூரியனை கண்டால் வாடும். மொத்தமாக இயல்பு வேறே, ஆனால் ஒரு குலத்துக்குள்ளே இருக்குது கண்ணா. ரெண்டும் இயல்பு வேறே, ஆனால் ஒரே குலத்துக்குள்ளே வாழுகிறதல்லவா. துரியோதனராதியுடைய இயல்பும் எங்கள் இயல்பும் வேறே, ஆனால் ஏன் ஒரு நாட்டிலே வாழக்கூடாது? எங்கள் நாட்டிலே குலத்திலே ஓரறிவுள்ள தாமரையே வாழ்ந்து காட்டுகிறதே, ஆறறிவுள்ள நாங்கள் சேர்ந்து வாழக்கூடாதா என்று கேட்டான். கைரவமும் தாமரையும் கமல் பழன திருநாட்டில் கலந்து வாழ உயிரணையாய், கிருஷ்ணனை விழிக்கிறான், உயிரணையாய் சந்துபட உரைத்தருள் என்றான். விழிபுத்திரார் பாட்டை முடிக்கிறார், தர்மத்தின் உருவம் போல்வான் என்றார். கிருஷ்ண பரமாத்மாவை சொல்கிற பொழுது என்ன சொன்னான்? உயிரணையாய் அவன் உயிர், இவன் தர்மத்தின் உருவம் போல்வான். இவன் உடம்பு, தர்மன் தர்மத்துக்கு உடம்பு, கிருஷ்ணன் உயிர். இங்கே பாருங்க, உடம்பும் உயிரும் சேர்ந்தது தான் நம்ம வடிவம். உடம்பும் உயிரும் சேர்ந்தது தான் நம்ம வடிவம். ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உடம்பு என்னதான் செய்ய நினைத்தாலும் உயிர் எதை நினைக்கிறதோ அதைத்தான் உடம்பு செய்யலாம். உண்மையா இல்லையா? உயிர் எதை நினைக்கிறதோ அதைத்தான் உடம்பு செய்யும். உடம்புக்கென்று தனி செயல்பாடு இல்லை, நினைச்சாலும் செய்ய முடியாது. டயபெட்டிஸுக்கு டாக்டர் சொல்கிறார் சர்க்கரை சாப்பிடாதே என்றார். அப்போ உடம்புக்கு கூடாது என்று நினைக்கிறோம். அம்மா நல்ல ஸ்வீட் இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க வந்த உடனே உயிர் நினைக்குது, சாப்பிட்டா என்னன்ட்டு நினைக்குது. உடம்பு புறந்தள்ளி சாப்பிட்டுடுறோமே. உடம்பு பாதுகாக்க நினைத்தாலும் உயிர் நினைத்தால் அந்த பாதுகாப்பு இல்லை. உயிர் தான் இயங்குவதற்கு அடிப்படை. இப்போது கண்ணனை தர்மத்தின் உயிர் என்றான், தர்மனை தர்மத்தின் உடல் என்றான். என்ன சொல்ல வருகிறார் வில்லிபுத்துரார் என்றால், இவன் என்ன நினைச்சாலும் பிரயோசனம் இல்லை. உண்மையிலே கண்ணன் என்ன நினைக்கிற போகிறானோ அதுதான் நடக்கப் போகிறது என்பதை மறைமுகமாக சொல்ல உயிரணையாய் சந்துபட உரைத்தருள். சந்து என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சேர்க்கை என்று அர்த்தம். அதான் சந்தி என்று இப்போ சொன்னேனே. சந்தி, ஒரு சந்தி என்றால் ரெண்டு இடம் சேருகிற இடம், சந்தி. சந்துபட என்றால் சமாதானம் வரும்படியாக எங்களை சேர்த்து வை. இதுதான் அவன் கேட்டான். யார் கேட்குது? உடம்பு கேட்குது. சந்துபட உரைத்தருள் என்றான், எங்கள் ரெண்டு பேரையும் சமாதானம் படிச்சு வை. கிருஷ்ணனுக்கு என்ன முடிவு? அவன் பூபாரம் தீர்க்க வந்த புயல்வண்ணன், அவனுக்கு யுத்தம் வர்றதான் அவனுடைய முடிவு. ஆனால் இவனை சொல்ல வைக்கிறான், இவனை சொல்ல வைக்கிறான் சந்துபட உரைத்தருள். ஆனால் இவனை மீறி அந்த வார்த்தைக்குள்ளேயே சண்டை வரும்படியான வரம் அமைந்து விடுகிறது. சந்து என்றால் சமாதானம், சந்துபட என்றால் சமாதானம் வரும்படியாக என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சந்துபட. நாம் புரிகிறதா உங்களுக்கு? சந்துபட உரைத்தருள் என்றான், சமாதானம் கெட்டும் போகும்படியாக தூது போ என்று அவனை அறியாமல் அவன் வார்த்தைக்குள்ளே இருந்து வாயிலே இருந்து வார்த்தை வந்தது. சந்துபட உரைத்தருள் என்றான், தர்மத்தின் உருவம் போல்வான். இப்போ கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறார், என்னடா வேணும் கேள். ஒன்றும் இல்லை கிருஷ்ணா, நீ போய் கேள், எங்களுக்கு 5 ஊர் வேண்டு, அவை மறுத்தால் 5 இளம் வேண்டு, அவை மறுத்தால் ஒவ்வொன்றாக கேட்குறான். முந்தூர்வம் பனிக்கொடியோன் மூதூரில் நடந்து உழவர் முன்றில் தோறும் நந்தூரும் புனல் நாட்டின் திறம்பேண்டு.
ஆட்சியில் ஒரு பகுதி கொடுக்க சொல்லு. இல்லை மறுத்தால் கிருஷ்ண பரமாத்மா கேட்டார், இல்லை அவன் தரமாட்டேன் என்று சொன்னால் அவை மறுத்தால் ஐந்து ஊர் வேண்டு. பெருசாக ஒன்றும் வேணாம் சார், எங்களுக்கு ஒரு அஞ்சு ஊர் கொடுக்க சொல்லு. அஞ்சு அண்ணன் தம்பி மாதிரி நாங்கள் எங்கள் பாட்டில் ஒரு ஆட்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். பீமனுக்கு கொதிக்குது. அஞ்சு ஊர் வேண்டு, அவை மறுத்தால் ஐந்து இளம் வேண்டு. அப்படியா இல்லையா? அஞ்சு வீடு வேண்டாம், நாங்கள் அஞ்சு பேரும் தனித்தனியாக குடும்பம் நடத்திடுறோம். அது மறுத்தால் அடு போர் வேண்டு. அது மறுத்தால் அடு போர் வேண்டு. சிந்தூர திலகன் முதல் சிந்தூரத்தின் மறுப்பொசித்த செங்கன் மாலே. எங்கள் ஆசிரியர் சொல்வார், நான் ரொம்ப சரி ரசிக்கிறது, இங்கே பாருங்க, வேண்டு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? பணிந்து கேட்பது என்று அர்த்தம். வேண்டு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? பணிந்து கேட்பது என்று அர்த்தம். எவனாவது சண்டையை வேண்டுவானா? ப்ளீஸ் என்னோடு ஒரு தடவை நீங்கள் சண்டைக்கு வாங்களே. சண்டை என்பது வலிமையாக கேட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சண்டையை யாராவது இறந்து கேட்பானா? முந்தூர்வம் பனிக்கொடியோன் மூதூரில் நடந்து உழவர் முன்றில் தோறும் நந்தூரும் புனல் நாட்டின் திறம் வேண்டு. சரி, நாளொன்றும் நல்கானாயின் ஐந்து ஊர் வேண்டு. சரி, அது மறுத்தால் ஐந்து இளம் வேண்டு. சரி, அது மறுத்தால் அடு போர் வேண்டு என்று சொல்ல அங்கே இருக்கப்படாது. வேண்டு என்றால் சண்டையை வேண்டி கேட்டுக்கொள் என்று அர்த்தம்.